தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமாக திகழும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்கது சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு நம்ம இணைந்திருக்கிறார் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு இரா அன்புவேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினச்சிருந்தேன். சென்னையில் சமீபத்தில் கூட கூவமாற்றங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அப்புறப்படுத்தி அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு புதிய வீடெலாம் கட்டித்தரேன் அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது விவாதமாச்சு, அதன் பிறகு அமைதியாயிடுச்சு. இப்போ சமீபத்தில் அமைந்தகரை பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பகுதிகளில் மக்களை வந்து வெளியேறும்படி சென்னை மாநகராட்சி குடிசை மாற்று வாரியம் அவங்களாம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் தான் என்ன? அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ களத்தில் இருந்த நபர், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்திய குடியரசுக் கட்சி கடந்த 2009 ஆண்டு முதல் தொடர்ந்து சென்னை நகரில் வசிக்கின்ற குடிசை வாழ் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி வருகிறது. ஏன் அது 2009 குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால், அப்போது தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சென்னையில் வாழ்கின்ற குடிசை வாழ் மக்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டது. அது அந்த ஆபத்து அப்போதைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு திட்டத்தை அடிக்கல் நாட்டினார். மதுரவாயில் முதல் துறைமுகம் வரையிலான ஒரு நெடுஞ்சாலை, உயர்மட்ட அதிவிரைவு நெடுஞ்சாலை திட்டம், எக்ஸ்பிரஸ் ஹைவே காரிடார். அப்போது அந்த ப்ராஜெக்டு வந்து மதுரவாயில், அப்போது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அந்த ஆட்சி இருந்தபோது அந்த திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்போது அடிக்கல் நாட்டப்படும் போது தான் அது தெரிய வந்தது, இது வந்து கூவம் ஆற்றில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து சென்னையை விட்டு வெளியேற்றுவது என்று திட்டமிட்டிருப்பதாக எங்களுக்கு செய்தி கிடைத்து, அதைத் தொடர்ந்து நாம் குடிசை மாற்று வாரிய அலுவலகத்திற்கு, சென்னை மாநகராட்சிக்கு, நெடுஞ்சாலைத்துறைக்கு, பொதுப்பணித்துறைக்கு, கூவம் ஆற்றை பராமரித்து கொண்டிருக்கிற அந்த கூவம் டிவிஷன் இவர்களுக்கெல்லாம் நாங்கள் கடிதம் கொடுத்து, என்ன செய்யப்போகிறீர்கள், இந்த திட்டம் எப்படி வரப்போகிறது என்பதெல்லாம் கேட்ட பிறகும் சரியான தகவல் இல்லை. அப்போது அதைத் தொடர்ந்து இந்த திட்டத்தினால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், ஆகவே நீங்கள் இந்த திட்டத்தை மாற்றுங்கள் என்று அது குறித்த அந்த திட்டம் குறித்தான பல்வேறு தரவுகளை நாங்கள் திரட்டிய போது தான் தெரிந்தது. முதல் முதலாக அந்த திட்டத்தை அவர்கள் வந்து திட்டமிட்டது என்ன என்று சொன்னால், 9 கிலோமீட்டர் மதுரவாயில் முதல் துறைமுகம் வரையில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் நேராக ஒரே நேர்கோட்டாக அது போய் துறைமுகத்தை அடைவது, அப்போது 9 கிலோமீட்டருக்குள் இந்த திட்டத்தை முடிப்பது என்று அவர்கள் திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள். இது அப்படி போட்டிருந்தார்கள் என்று சொன்னால், அந்த திட்டத்தால் பாதிக்கப்பட போகிறவர்கள் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்கின்ற மிகப்பெரிய பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், இன்னும் சொல்லப்போனால் சில ஊடகத்தைச் சேர்ந்த கட்டிடங்கள்லாம் பாதிக்கப்படும் என்கிற அந்த அடிப்படையில் இவர்களெல்லாம் சேர்ந்து அப்போதைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிஆர் பாலு அவர்களை சந்தித்து இந்த திட்டத்தை மாற்றி அமைத்ததாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. இல்லை அது வந்து உறுதியான விஷயம்தானா, அப்படிதான் நடந்துச்சா, இல்லை வந்து அதான் செவி வழி செய்தியே இல்லை? இவங்க அந்த திட்டம் குறித்த ஆவணங்களை நாங்கள் திரட்டினோம். சரி, அதிலே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல்ல 440 கோடி ரூபாய் தான் அந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு. ஓகே, 9 கிலோமீட்டருக்கு அந்த சரியாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். திடீரென்று அந்த திட்டம் 660 கோடியாக உயர்ந்துருச்சு. எப்படி உயர்ந்து இது, இந்த உயர்த்தப்பட்ட நிதியின் அடிப்படையில் தான் இந்த தரவுகளை நம்ம திரட்டணும். திடீர்னு இவ்வளவு தொகையை வந்து அதிகரிக்க வேண்டிய காரணம் என்ன என்று பார்க்கும்போது தான் இந்த திட்டத்தை வேற்று பாதையில் மாற்றி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் என்ற தகவல் கிடைத்தது. இது தமிழ்நாடு அரசு செய்கிறாங்க இந்த திட்டத்தை? தமிழ்நாடு அரசு, இன்னும் சொல்லப்போனால் அங்கே அன்றைக்கு எதிரும் புதிருமாக இருக்கின்ற எல்லா கட்சியை சார்ந்த பெரும் புள்ளிகள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அங்கே மத்திய அமைச்சரை சந்தித்து இது மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அப்படி மாற்றி அமைக்கின்ற போது மத்திய அமைச்சகத்தோடு, நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தோடு பல தரவுகளை நாங்கள் பேசுகின்ற போது சொன்ன விஷயங்கள், இந்த திட்டத்திற்கு நாங்கள் அனுமதி மறுக்கப்பட்டது இன்னும் எப்படி என்று சொன்னார்கள். இங்கே சென்னையிலிருந்து ஏறக்குறைய நாங்கள் 100க்கும் மேற்பட்டோர் அங்கே போய் சென்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்துக்கு முன்னால் அப்போது சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய அமைச்சராக இருந்த ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அலுவலகத்துக்கு முன்னால் எங்களுடைய தேசிய தலைவர் அண்ணல் அம்பேத்கருடைய பேரன் பாலாசாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் அவர்களும் மேதா பட்கர் அவர்களும் இணைந்து அங்கே போராட்டத்தின் விளைவாக அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். அப்போது தான் அந்த அமைச்சர் சொன்னார், இந்த திட்டத்திற்கு நாங்கள் அனுமதி தரவில்லை. ஏனென்று சொன்னால்
டெக்னிக்கலி இஸ் வந்து ரிஜெக்டட். சரி, மண் சாயில் டெஸ்ட்டு அதில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக இது வந்து அந்த இவங்க போட்டிருக்கிற வந்து பாசிபிலிட்டி இல்லை, ஆகவே அப்ரசல் கமிட்டி வந்து இது ரிஜெக்ட் பண்ணிருச்சு என்று தெளிவாகவே சொன்னார். அப்போ நீங்கள் நாங்கள் மீண்டும் அவரிடத்தில் கேட்டோம், நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கப்படாத ஒரு திட்டத்தை இங்கே வந்து எப்படி வந்து வேலையை துவங்கி விட்டார்கள்? அதுக்குள்ளே ஒரு திட்டத்தை வந்து அனுமதி வாங்கி அது முறைப்படி எல்லா துறையினுடைய என்ஓசி மற்ற டெக்னிக்கல் லேப் சர்டிஃபிகேட் எல்லாம் இதை வாங்கிய பிறகுதான் ஒரு திட்டத்தை வந்து வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். அதற்கு முன்னதாக அவ்வளோ அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னு பார்க்கும்போது தான் இது வேண்டுமென்றே இவர்கள் யாரும் மற்றவர் பெரும் பணக்காரர் கட்டிடங்கள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இதை குழு ஆற்ற முறத்திலே கொண்டு செல்வது என்று போட்டார்கள். அதை இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, பெரும் பணக்காரர்கள் அதில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க எதுக்கு அதை இன்னொரு திட்டமாக மாற்றுறாங்க? ஏதாவது இப்போது மத்திய அரசாங்கமே அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி ஃபெயிலியரான ஒரு மாடல் சொல்லி கைவிடும்போது தமிழ்நாடு அரசு அந்த காலகட்டத்தில் அதை திருப்பி எதுக்காக நீங்கள் சொல்வதை போல் கூவம் நதிக்கரையோரமும் அதை கொண்டு வரணும்? இல்லை இல்லை, அவங்க மத்திய அரசு வந்து அதை வந்து திரும்ப வாங்கி கொள்ளவே இல்லை. மத்திய அரசு அந்த திட்டத்தை துவக்கினாலும் கூட மாநில அரசின் ஒத்துழைப்போடு தான் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். அப்போது இருந்த திமுக அரசு அதை ஆதரித்தது, அவர்கள் தான் இதை கொண்டு வந்தார்கள். அதை தொடர்ந்து எங்கள் தலைமையிலே நாங்கள் வந்து அனைத்து கட்சி போராட்டத்தை நடத்தினோம். 2010 ஆம் ஆண்டு அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்கள், அவரும் எங்களுடைய போராட்டத்தை ஆதரித்தார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்தோம். அப்போது இருந்த முதலமைச்சர் உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் கொடுத்தோம். இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இந்த திட்டம் இத்தனை மக்களை அகற்றித்தான் செயல்படுத்த வேண்டுமா, அல்லது மாற்று ஏற்பாடு செய்யுங்கள் என்று பல கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். அப்போ எங்கள் தரப்பு நியாயத்தை உணர்ந்த ஆளுங்கட்சியை தவிர்த்து, அப்போ அவன்றே திமுக அரசை தவிர்த்து அவருடைய கூட்டணி கட்சிகளை தவிர்த்து மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே அந்த போராட்டத்தில் எங்களோடு கலந்து கொண்டார். ஓகே, அதிமுக, சிபிஐ, சிபிஎம், இந்திய குடியரசுக் கட்சி, அதுக்கப்புறம் முஸ்லீம் முன்னேற்ற கழகம், தௌஹீத் ஜமாத்து, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், ஏறக்குறைய ஒரு 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள், வைகோ கோபால் சாமி அவர்களுடைய தலைமையிலான மதிமுக, இப்படி எல்லா கட்சிகளும் அந்த போராட்டத்தில் எங்களோடு கைகோர்த்து இதை திட்டத்தை எதிர்த்தார்கள். அப்படி எதிர்த்த பின்னாலே வந்து அகற்றுதலை உடனடியாக நிறுத்தது. அதன் தொடர்ந்து வந்து நாம் டெல்லியில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அவர்களும் இந்த மாநில அரசுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தார்கள், இந்த மக்களை அகற்றக்கூடாது, இது பொது நலத்திட்டமாக இருந்தால் அத்தியாவசியமாக நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அவர்கள் நகற்ற வேண்டியிருந்தால் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு என்பது 3 கிலோமீட்டருக்குள்ளே வந்து வழங்கணும், அதர்வைஸ் நீங்கள் வந்து வேறு தனியாருக்கான கொண்டு வர திட்டமாக இருந்தால் நீங்கள் அவர்களை அகற்றக்கூடாது, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், அவர்கள் அங்கேயே இருக்கிறதுக்கான பட்டா வழங்கணும் அப்படின்லாம் ஒரு 7 பரிந்துரைகளை அப்போது தேசிய மனித உரிமை ஆணையம் மாநில அரசுக்கு திமுக அரசு அப்புறம் நிறுத்தினாங்க. ஓகே, நிறுத்திய பின்னால் அந்த திட்டத்தை தேர்தல் வந்து விட்டது, அதற்குள்ளதெல்லாம் நிறுத்தினாங்க, அகற்றுதலை நிறுத்தினார்கள், திட்டத்தை நிறுத்தவில்லை. அதை தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்தபோது பொதுப்பணி இதே பொதுப்பணித்துறை இந்த திட்டத்தை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஆற்றுக்கு உள்ளே வந்து நீர் வழி பாதையில் எந்த கட்டிடத்தையும் நம்ம அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி பொதுப்பணித்துறை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களும் வந்து இனிமேல் அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டது. ஸோ கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அதுவும் தொடர பண்ணலை. அதன் பிறகு அவங்க முயற்சித்த போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரே ஒரு குடியிருப்பை கூட பாதிக்காத அவ்வளவுக்கு நாங்கள் திட்டத்தை மாற்றி அமைக்கிறோம் என்று நெடுஞ்சாலைத்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தெரிவித்தாங்க. சரி, அப்படி போடும்போது உங்கள் மக்களை அல்லது உங்கள் போன்ற செயல்பாட்டாளர்களை மற்றவர்களையெல்லாம் ஒரு கமிட்டியாக உருவாக்கி அதை கண்காணித்த அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுத்தோம் என்று சொன்னார்கள். அது போன்ற எந்த சம்பவமும் இதுவரைக்கும் நடக்கலை. இந்த சூழ்நிலையிலே ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இந்த ஆட்சி, அம்மா ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, புரட்சித் தலைவர் ஆட்சி என்று சொல்லி தமிழகத்தை ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் அவர்களும் எதையெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கொண்டு வந்த மக்களுக்கு எதிரான திட்டங்களை எதிர்த்தார்களோ அத்தனை திட்டங்களையும் அன்றைக்கு அதிமுக
வந்து வரவேற்று விட்டது. அதில் இந்த ஒரு திட்டமும் கண்ணை மூடிக்கொண்டு ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள், என்ஓசி கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஆனால் அவர்கள் சொன்ன உறுதி வாக்குறுதி என்னவென்று சொன்னால், வீடுகள் எதுவும் பாதிக்காது, ஒரு குடிசை கூட பாதிக்காது, வீடுகள் கூட பாதிக்காது என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையில் தான் அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அப்படி எந்த ஒரு சம்பவமும் இதுவரைக்கும் கிடையாது. ஆனால் இப்போது திடீரென்று தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைந்தகரை பகுதியில் இருக்கின்ற குடியிருப்புகளுக்கு, நீங்கள் வந்து இது வந்து இடம் உங்களுடைய இடம் இல்லை, நீங்கள் பிடபிள்யூடிக்கு சொந்தமான இடம், நீதிமன்றம் உத்தரவிட்டது, நீங்கள் காலி பண்ணணும். அதாவது அரசுக்கு சொந்தமான இடம், ஆமாம், நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன கேட்டோன்னா, எந்த நீதிமன்றத்தில் இந்த இடங்களை அகற்றுவதற்கு உங்களுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க காமிங்கன்னு சொன்னோம். சரி, ஜட்ஜ்மெண்ட் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லலை. அதை தொடர்ந்து நாங்கள் அந்த நிலத்தின் விஷயங்கள் குறித்து பல ஆய்வுகளை தரவுகளை எல்லாம் தகவல் அறிய உரிமை சட்டத்தில் திரட்டப்பட்ட பிறகு, அந்த நிலம் பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கின்ற போது 1880களில் இனாமாக வழங்கப்பட்ட நிலம். அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் தமிழ் அரசுக்கு சொல்கிறீங்களா, இல்லை மக்களுக்கு? மக்களுக்கு கொடுத்த நிலம், மக்களுக்கு நேரடியாக இனாம் கமிஷன் கொடுக்கப்பட்ட நிலம். ஓகே. அதை ஒட்டி பஞ்சமர் நிலம் இருக்கிறது. அப்போ மாவட்ட ஆட்சியர் இடத்துல 2019 ஒரு போராட்டத்தை நடத்தினோம். 2017 என்று நினைக்கிறேன், 2017 ஒரு போராட்டம் நடத்தினோம். 19 நெடுஞ்செழியன் காலனியில் காலி பண்ணும்போது அங்கேயும் ஒரு போராட்டம் நடத்தி, அப்போது இதையும் சேர்த்து கேட்டோம். இதெல்லாம் பஞ்சமி நிலங்கள், இந்த பஞ்சமர் நிலம் இதெல்லாம். அப்போ அவர் கலெக்டர், அப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னார்னா, இது பஞ்சமி நிலம் சென்னையில் கிடையாது, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தானே. சென்னை என்பது நீங்கள் எப்போ உருவாக்கப்பட்டது, சென்னையினுடைய உருவாக்கப்பட்ட போது அதனுடைய எல்லைகள் எது அப்படின்னு கேட்டபோது அவர் விழிச்சார். சென்னையினுடைய உருவாக்கத்தின் போது 1950 முன்னாள் வரை அதனுடைய எல்லை வேறு, அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையினுடைய எல்லைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அப்போது சென்னை மாநகருக்கு விரிவாக்கம் செய்யப்பட்ட எல்லா பகுதிகளும் அன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் சைதாப்பேட்டை தாலுகா எல்லை உட்பட்ட இடங்களாகத்தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த சென்னை இல்லாத செங்கல்பட்டு ஜில்லாவில் பஞ்சமர்களுக்கான நிலமாக வழங்கப்பட்ட நிலம், அந்த பஞ்சமர் நிலங்களை ஒருபோதும் யாரும் எடுக்க முடியாது, வேறு பேருக்கு மாற்றக்கூடாது, அரசு திட்டங்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது என்பதுதான் சட்டம். சட்டம், ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த இடத்தை இப்போது நீங்கள் வந்து பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானது எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்க? இது பஞ்சம நிலம் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை நீங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறீங்க? ஆமாம், இப்போ அதனால அந்த தரவுகளை திரட்டிய பிறகு தான் நான் கூட சொல்கிறேன். ஓகே, அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்துருக்குறாங்க? அவங்க இதுவரைக்கும் பதிலே சொல்லலை. மாவட்ட ஆட்சியரும் பதில் சொல்லலை, பொதுப்பணித்துறையும் பதில் சொல்லலை, குடிசை மாற்று வாரியமும் சொல்லலை. இப்போ இந்த குடிசை மாற்று வாரியத்தின் மீது நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, நீங்கள் வந்து எங்களை வந்து காலி செய்யன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த இடத்தை எங்களுக்கு அளந்து கொடுத்தது யார்? உங்கள் குடிசை மாற்று வாரியம் தான். ஆமாம். எப்படி கொடுத்தீங்க, எந்த ஆதாரத்தில், யாருடைய நிலம் என்று எங்களுக்கு கொடுத்தீங்க? நீங்கள் அந்த அலாட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறீங்க, இந்த இடத்தை நிலத்தின் உரிமையை உங்களுக்கு உரிமையாக்கும் பொருட்டு இந்த இட ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படுகிறது, அந்த ஆணையத்தின் அந்த ஒதுக்கீடு ஆணையின் அடிப்படையில் இந்த நிலத்துக்கான கிரயத்தொகை நீங்கள் தவணை முறையில் செலுத்த வேண்டும், செலுத்திய பிறகு இந்த நிலத்தினுடைய உரிமைக்கு உங்களுக்கு வந்து விற்பனை பத்திரம் வழங்கப்படும், பட்டா கொடுக்கப்படும். விற்பனை பத்திரம், பட்டா அவங்க கொடுக்க முடியாது, குடிசை மாற்று வாரியம் பட்டா வழங்க முடியாது, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் விற்பனை பத்திரம் கொடுத்துடணும். நீ அந்த உறுதியின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கஜலட்சுமி காலனி, பாரதிபுரம், கதிரவன் காலனிக்கு நிலத்தை அளந்து ஒதுக்கீடு கொடுத்து ஸ்கெட்சு, அதுக்கான ஸ்கெட்சு கொடுத்து எல்லா தொகையும் வாங்கிக்கிட்டு என்ஓசி கொடுத்துருக்கீங்க. என்ஓசி கொடுத்ததின் அடிப்படையில் தான் அவங்க பல பேர் வங்கியில் கடன் வாங்கி கட்டியிருக்கிறாங்க, வீடு கட்டியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து காலி பண்ணுன்னு சொன்னால் எப்படி காலி பண்ண முடியும்? அதாவது என்ஓசி கொடுத்து அந்த நிலத்துக்கான தொகையும் வாங்கிக்கிட்டு இப்போ வந்து காலி பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்போ எப்படி இது எப்படி நியாயம்? எங்களை நீ நாங்கள் என்கரேஜரா மற்ற மக்களை தான், ஆவணங்கள் இல்லாத மக்களை எல்லாம் ஆக்கிரமிப்பாளருங்கிற பேரில் வெளியேற்றிட்டீங்க. நீங்கள் வெளியேற்றின இடத்துலலாம் அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க? அந்த இடத்த நீங்கள் அரும்பாகத்தில் ராதாகிருஷ்ண நகர் காலி பண்ணிங்க, அதை தொடர்ந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற இடங்கள் எல்லாம் காலி பண்ணிங்க. அதே இடத்துல இப்போ வீட்டு வசதி வாரியம் வீடு கட்டிகிட்ருக்க, அப்போ அது நீர்நிலை இல்லையா? இப்போ நீ என்ன சொல்ல வரீங்க, நீர்நிலைகளில் ஏழை மக்கள் வசிக்கக்கூடாது, நீங்கள் சொல்கிற மாதிரி அது நீர்நிலை இருக்குதா இல்லையான்றது அது அப்புறம் நேராக இன்றைக்கி கோர்ட்டு வந்து அட்வொகேட் கமிஷன் நியமிச்சிருக்கிறாங்க, அவங்க வந்து ஆய்வு பண்ண போகிறாங்க. உண்மையிலே இந்த மக்கள் நீர்நிலையில் தான் வசிக்கிறாங்களா?
இல்லை அது பொதுப்பணித்துறையினுடைய ஆற்றங்கரையினுடைய எல்லை எது, அந்த ரெவென்யூ ரெக்கார்ட்லாம் கொண்டு வாங்கன்னு இப்போ நாங்கள் கேட்டிருக்கிறோம். பலமுறை 5-6 ஆண்டுகளாக நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் தகவல் அறிய உரிமை சட்டத்தில் நிலத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு இது வரைக்கும் தெரிவிக்கல, எந்த துறையுமே சொல்லலை. இல்லை, இப்போது நீங்கள் இந்த சிக்கலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இது ரொம்ப முக்கியமான சிக்கலாக படுது. ஒரு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அணுகுனீங்களா, அதுக்கான முயற்சி எடுத்தீங்களா, அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அதுக்கான அவங்கள போய் அணுகிறதுக்கான முயற்சி எடுத்தீங்களா, அவங்கள்ட்ட கொண்டு போனீங்களா? அந்த நிச்சயமாக வந்து இப்போது இருக்கின்ற அண்ணா நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அவர் தான் இருந்திருக்கிறார் தொடர்ந்து, மோகன், எம்கே மோகன். அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற இப்போது திமுகவினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், இந்த பிரச்சனைலாம் இவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் அவர்களிடத்திலே மக்கள் அணுகி கோரிக்கை மனு கொடுத்து அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? இதே ஒரு தயாநிதி மாறன் கடந்த முறை என்ன வாக்குறுதி கொடுத்தனா, ஒரே ஒரு செங்கலை கூட ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அகற்ற மாட்டோம் என்று சொன்னாங்க. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த அடுத்த கொஞ்ச நாள்லேயே வீடுகளையெல்லாம் காலி செஞ்சபோது என்ன ஆளே காணாமல் போயிட்டாரே. இல்லை, நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா அவங்க விஷயம்லாம் தெரியும், அவங்க தான் பின்னாடி இயக்குறாங்க, அமைதியாக இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, இன்னும் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்லணும்னா, இந்த திட்டத்தை எதிர்த்து நாங்கள் வந்து எல்லா பகுதி மக்களும் திரட்டி போராட்டம் நடத்திய பிறகு எதிர்போராட்டம் நடத்தியது திமுக எங்களுக்கு எதிராக. என்னென்னு நடத்தணும்? இந்த திட்டத்தை அமுல்படுத்தணும்னு இதே நெற்குன்றத்தில் திமுக சார்பில் ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஜெயலலிதா ஆட்சியை கண்டித்து இந்த திட்டத்திற்கு ஜெயலலிதா வந்து கண்ணை மூடி கொண்டு அனுமதி மறுத்து விட்டார். பாராளுமன்றத்தில் கனிமொழியும் திமுக சேர்ந்த கனிமொழி அவர்கள் ராஜ்யசபாவில் அண்ணா திமுக சார்பில் இன்னொரு உறுப்பினர் அவர் மைத்ரேயன், ஓகே எஸ், இவங்க ரெண்டு பேரும் வந்து வாக்குவாதமே நடத்தியிருக்காங்க இந்த திட்டத்திற்காக. அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியாமல் இருந்து எப்படி சொல்ல முடியும்? இல்லை, என்னென்னா இப்போ எதுக்காக அந்த கேள்வி நான் மீண்டும் கேட்குறேன்னா, தமிழ்நாட்டிலேயே சென்னை தான் திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக வந்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு பிரதித்துவமாக ஒரு கட்சியாக பார்க்கப்படுது. எப்படி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக அவங்க சந்திப்பாங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மைதான். அதாவது ஒரு காலத்தில் திமுகவினுடைய கோட்டையாக இருந்த சென்னையில் கடந்த அவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாகத்தான் அண்ணா திமுக எல்லா இடத்துலையும் சென்னையில் வெற்றி பெற்றார்கள், படுதோல்வி அடைந்தது. அதற்கு காரணம் அப்போது அவர்கள் எடுத்த நடவடிக்கை. கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது எந்த விதமான விதிகளையும் பின்பற்றாமல் அவங்க வந்து அங்கே இருக்கிற குடிசை மக்களை குப்பைகளைப் போல் அள்ளிக்கொண்டு கண்ணகி நகர்லையும் செம்மஞ்சேரியிலையும் போட்டாங்க. அதனுடைய விளைவு அதன் பிறகு தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. ஆக அவர்கள் மறுபடியும் இப்போது தமிழக முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இதை உணர வேண்டும். மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மக்கள் மீண்டும் உங்களை நம்பி எங்களை பாதுகாப்பீர்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் மீண்டும் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே மறுபடியும் நம்பிக்கையோடு உங்களுக்கு வாக்களித்து ஆட்சியில் அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற இந்த குடிசை மக்களை வஞ்சிக்க வேண்டாம், ஏமாற்றக்கூடாது என்பது தான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். ஆகவே கடந்த காலங்களில் நடந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். இந்த மக்களுக்கு பட்டா கொடுங்கள். நீங்கள் உங்கள் ஆட்சியில் தான் 3 ஆண்டுகள் ஆக்கிரமிப்பில் இருந்தால் கூட பட்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் சென்னையில் இருக்கிற மக்களுக்கு ஏன் பட்டா வழங்க மறுக்கிறீர்கள்? திமுக உங்களை வஞ்சிக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நிச்சயமாக நான் அப்படி தான் நம்ப விட்டுருக்கு. அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அப்படி தான் என்ன தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் இப்போ சமீப காலங்களாக இப்போ ஆட்சிக்கு வந்த பின்னால் வந்து நல்ல திட்டங்கள், நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல விஷயம் நினைக்கிறேன். எந்த நல்ல விஷயங்கள் வந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். கண்மூடித்தனமாக நாங்கள் எதிர்க்கவே இல்லை, ஆதரிக்கிறோம். பல்வேறு நல்ல விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறார், வரவேற்கிறோம். ஆனால் எங்களுடைய நிலையில் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கோயில் நிலங்களை எல்லாம் போர்க்கால அடிப்படையில் மீட்டுட்டு இருக்கீங்க. 600 கோடி மதிப்புள்ள நிலங்களை எல்லாம் மீட்டு அறநிலையத்துறைக்கு ஒப்படைப்பதாக இன்றைக்கி பட்டியல் கொடுத்துருக்கீங்க. பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று எவ்வளோ ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம். பஞ்சமி நிலங்களை மீட்டு கொடுங்கள் என்று பல 600 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் கட்சியை, எங்கள் குடியரசு கட்சியை 600 ஆண்டு காலமாக எல்லா மாவட்டங்களிலும் டிசி புறம்போக்கு நிலங்களை மீட்டு கொடு, பஞ்சமர் நிலங்களை மீட்டு கொடு என்று பல போராட்டங்கள், பல உயிர் தியாகங்கள், பல வழக்குகள், எத்தனை பேர் அடக்குமுறைகளுக்கு கையாளப்பட்டு ஊனமாக இருக்கிறார்கள் இன்னைக்கு. திமுக அதன் மீது கவனமே செலுத்தல, எதுவுமே செய்யல. அந்த கேள்வி, அதனால தான் நாங்கள் கேட்கிறோம். பஞ்சமி எல்லாருக்கும் செய்கிற திராவிட முன்னேற்ற கழகம், இடஒதுக்கீடு பிரச்சனையிலிருந்து
தானாக முன்வந்து ஒரு சமூக நீதி பார்வையோடு செய்கிறோம் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் அவர்களிடத்தில் நான் கேட்குற கேள்வி, இந்த மக்கள் மட்டும் என்ன பாவம் செய்தார்கள் என்று கேட்குறேன். உங்களுக்கு ஓட்டு போட்டது நாங்கள் பெரும்பான்மையாக ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஷெட்யூல்டின மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பெரும்பான்மையாக. அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அந்த மக்கள் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நிலம் அவசியம். அந்த பொருளாதாரமும் அவர்களுடைய வாழ்வும் மேம்பட வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் யாரோ ஒருவன் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான், அதை மீட்டு கொடுங்கள் என்று பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு நீங்கள் ஏன் அதை குறித்து செவிசாய்க்க மறுக்கிறீர்கள்? நிச்சயமாக முக்கியமான ஒரு கோரிக்கை தான் நான் இதை பார்க்குறேன். இறுதியாக ஒரு கேள்வி, இந்த விஷயம் வந்து குடிசை மாற்றம் தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க, ஸோ இந்த விஷயம் வந்து இந்த திட்டத்தினுடைய நீட்சி தான் அப்படின்னு எங்கே நீங்கள் வந்து உறுதிப்படுத்துறீங்க? அவங்க இப்போ கவுண்டர் பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க கோர்ட்டில். என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்கே வந்து கூவத்தை விரிவுபடுத்த போகிறோம் ஓகே என்று சொல்லியிருக்கிறாங்க. அதிலே இன்னொன்று சொல்கிறாங்க, எலிவேட்டட் காரிடார் ப்ராஜெக்ட் ரெண்டுத்தையும் சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரே இடத்துல கூவத்தை விரிவுபடுத்துவாங்களாம், அதிலேயே வந்து எலிவேட்டட் காரிடார் ப்ராஜெக்ட்டும் பண்ணுவீங்களா, அதுக்கு ஏதாவது ப்ரொப்போசல் வச்சுருக்கீங்களா, அதை கோர்ட்டில் சமர்ப்பிக்கணுங்களா? கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும். இது வரைக்கும் அது அந்த ப்ரொப்போசல் சம்மந்தமான எந்த தரவுகளோ ஆவணங்களோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலை. ஓகே. முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க, நிலமே எங்கள் பேரில் மாற்றம் செய்யலை. நாங்கள் ரெண்டு வழக்கு போட்டிருக்கோம், அதில் ஒன்று எங்களை அகற்றக்கூடாது, இது நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல, நீங்கள் கொடுக்கப்பட்ட அளந்து கொடுக்கப்பட்டு எங்களிடத்தில் பணம் வாங்கி கொண்டிருக்கிற நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, நீங்கள் உறுதியளித்தது போல எங்கள் நிலத்தில் குறிய பணத்தை நாங்கள் கொடுத்து விட்ட பின்னாலே எங்களுக்கு நீங்கள் சேல்டேட் கொடுக்கணும், விற்பனை பத்திரம் கொடுக்கணும். ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள்னு சொன்னால், கோர்ட்டில் போட்ட அஃபிடவிட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலம் எங்கள் பேர்லேயே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது அடுத்த கேள்வி, இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி என்னென்னா, நிலமே உங்கள் பேரில் இல்லாத போது எங்களை வெளியேற சொல்வதற்கு உனக்கு எங்கே அதிகாரம் இருக்குது? யார் உரிமையாளர் அப்போது? இந்த நிலத்துக்கு உரிமையாளர் பொதுப்பணித்துறை கிடையாது, சென்னை மாநகராட்சி கிடையாது, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் இது வரைக்கும் பதில் கொடுக்கல, ஆவணங்கள் இல்லைன்னு நிட்டுருக்கீங்க. அப்போ யார் உரிமையாளர்? இப்போ நாங்கள் சொல்கிறோம், எங்கள் நிலத்தை, எங்கள் பஞ்சமர் நிலங்களை, எங்கள் பிரிட்டிஷ் இனாம் கொடுத்த நிலங்களை நீங்கள் 1971 இலவசமாக வீடு கட்டி கொடுக்குறேன்னு ஏமாற்றி பிடுங்கிட்டு எங்கள் நிலத்தை எங்களுக்கே விற்றுட்டிங்க, இப்போ வெளியே போகணும்னு சொல்கிறீங்க, இது வந்து சீட்டிங் தானே? இப்போ வெளியேறுங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மாற்று விஷயங்கள் ஏதாவது முன்வைக்கிறாங்களா, இல்லை எதுவுமே இல்லாமல் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க? மாற்று விஷயம் எங்களுக்கு தேவையே இல்லை. மாற்று விஷயத்தை பற்றி எங்களுக்கு மாற்று, நான் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு தரேன்றாங்க, நான் எங்களுக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. இல்லை, இதை விட ஒரு சிறப்பான இடம், சிறப்பான சுற்றுச்சூழல் அப்படின்ற ரீதியில் அவங்கள்ட்ட பேசினா அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் நான் கேட்குறேன். இல்லை இல்லை, எங்களுக்கு நிலம்தான் அவசியம், நிலம் எங்களுடைய உரிமை, எங்களுக்கு நிலம்தான் வேணும். நான் நீங்கள் இதில் மாற்று கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் தானா? இன்னைக்கு நிலம் எங்கள் நிலம்னு நாங்கள் சொல்கிறோம். இதுவரை நடந்திருக்கிற விவாதங்கள், தகவல் அறிய உரிமை சட்டங்கள், அவங்க கொடுத்த தரவுகள் அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுடைய கோரிக்கை நாங்கள் கொள்ளுகின்ற இதுங்கிறது உறுதி செய்யப்படுகிறது. ஓகே. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு இந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியேறணும்? இந்த நகரை உருவாக்குவதற்கு நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம், ரோடு போடுவதற்கு நாங்கள் தேவைப்பட்டோம், இந்த நகரை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு துப்புரவு பணியாளர்களாக நாங்கள் தேவைப்பட்டோம், உங்கள் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வதற்கு வீட்டு வேலை செய்கின்ற தொழிலாளிகளாக எங்கள் குடிசை வாழ் மக்கள் தான், பெண்கள் தான் இருந்திருக்கிறாங்க, பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர்களாக, ஆட்டோ ஓட்டுநர்களாக, கட்டிட தொழிலாளர்களாக இந்த நகரை உருவாக்குவதற்கு இருக்கிறவர்கள் இவங்க தான், அடித்தளமாக இருக்கிறாங்க. இப்போ இவர் இந்த நகரை இன்னைக்கு இவ்வளோ பெரிய சிட்டியாக மாற்றி விட்ட பின்னால் இந்த சிட்டியில் எங்களுக்கு வாழ்வதற்கு தகுதி இல்லையா? பொதுப்பணித்துறை வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்புங்கிறது யாரை வந்து அடையாளப்படுத்துகிறார்கள்? இப்போ உங்களை அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஆமாம், இப்போ நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர், இப்போ அட்வொகேட் கமிஷன் ஆய்வு பண்ண போகுது. அதுக்கு நாங்கள் முக்கியமாக நான் வைக்க வேண்டிய கேள்வி, கடந்த அதிமுக ஆட்சியின் போது பொதுப்பணித்துறையை சார்ந்த கூவம் டிவிஷன் பராமரித்து கொண்டிருக்கின்ற உதவி பொறியாளர் கவிதா, அந்த அம்மா வந்து எல்லா இடத்துலையும் அவங்க தான் வெளியேற்றினார்கள், சத்யசாய் நகர்லேருந்து நெடுஞ்சியன் காலனி வரைக்கும். அவர்கள் மீது நான் வந்து புகார் கொடுக்குறோம். என்ன கொடுத்துருக்குறோம்? உண்மையான நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்களை மறைத்துவிட்டு பொய்யான மக்கள் மீது பொய்யான தகவலை சொல்லி அகற்றுகிறார்கள். இல்லை, யாரை மறைச்சிட்டாங்க அப்படி நிறைய இருக்குது. உதாரணம் நான் சொன்னேன், ஸ்கைவாக் அமைஞ்ச கரையில் ஸ்கைவாக் வந்து ஆற்றுக்குள்ளே தான் இருக்குது.
நீங்கள் போய் விசிபிளாக பார்த்தீங்கனாவே தெரியும், அது ஆற்றுக்குள்ளே தான் இருக்குது, கரையே கிடையாது. ஆற்றின் கரையை மறைச்சி அதில் காம்பவுண்ட் வால் கட்டி கட்டியிருக்காங்க. ஓகே. ஷாப்பர் ஷாப் அண்ட் மால் ஒன்று இருக்குது, அங்கேயும் ஆற்றுக்குள்ளே தான் கட்டியிருக்கிறாங்க. இதே அமைஞ்சகரையில் பல இடங்களில் கமலா திருமண மண்டபம்னு ஒரு திருமண மண்டபம், இது போன்ற பல ஷான் ஹோட்டல் அரும்பாக்கத்தில் இவர்களெல்லாம் ஆற்றுக்குள்ளே தானே கட்டியிருக்காங்க. அவங்க மேலே என் நடவடிக்கை எடுக்கலை. இந்த அனுபவம் எதுவுமே பண்ணமா புகார் கொடுத்துருந்தோம். ஒரு பொதுப்பணித்துறை செக்ரட்டரிக்கிட்ட நேரடியாக சென்று புகார் கொடுத்தோம். விசாரணை மேற்கொள்ளப்பட்டது, பத்திரிகைகளெல்லாம் செய்தி வந்தது. நில அந்த குடிசை மாற்று வாரிய வீடுகளை ஒதுக்கீடு செய்வதில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்யப்பட்டு இருப்பது அப்படின்னு செய்திகள்லாம் வெளியே வந்தது. கவிதா மேடம்லாம் செய்தி, ஆமாம், ஓகே. அவங்க தான் வந்து யார் யாருக்கு வீடு கொடுக்கணுங்கிறது உட்பட அவங்க தான் அது பொறுப்பேற்றிருந்தாங்க. சரி, அப்போ அவர்கள் மீது விசாரணை நடத்தணும்னு சொன்னாங்க. ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் என் வீட்டு என் இடத்துல தொலைபேசியில் பேசினாங்க, விசாரிக்கிறோன்னு ஆவணங்களை கேட்டாங்க. கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறோம், விசாரணை வைங்க, முறையான விசாரணை செய்யுங்கன்னு சொன்னோம். இன்னை வரைக்கும் விசாரணை நடத்தலை. நான் அவருடைய மேலதிகாரி இடத்துல போய் புகார் சொன்னபோது அவங்க என்ன சொன்னாங்க, அந்த கவிதா என்கிறவங்க அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லி எங்களை மிரட்டுறாங்கன்னு. நான் அவங்க பேரை சொல்லியிருக்கேன், அவங்க அவருக்கு உறவினர், நான் முதலமைச்சருடைய உறவினர், நான் என்னுடைய புகாரிலே அதை சொல்லியிருக்கிறேன். பொதுப்பணித்துறையினுடைய ஐஏஎஸ் அதிகாரி இடத்துல செக்ரட்டரிகிட்ட இவர்கள் வந்து முதலமைச்சர் பேரை தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு முதலமைச்சர் போய் ஒரு சாதாரண ஒரு உதவி பொறியாளர் அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் பேரை சொல்லி இவர்களை அதிகாரம் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க, தவறான வேலைகளை செய்கிறாங்க. அவர்கள் மீது விசாரணை நடத்தணும்னு சொன்னோம். என்ன விசாரணை நடத்துனீங்க? சரி, இப்போ ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அதிமுகவில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தக்காரராக கூட இருந்திருக்கலாம் பொழுது. இப்போது ஆட்சி மாற்றம் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இன்னும் அந்த அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க. யார் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? விசாரணை செஞ்சுருக்காங்களா? எனக்கு இது வரைக்கும் எந்த பதிலும் கொடுக்கலையே. அப்போ இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், இதனுடைய உள்நோக்கம் என்ன? ஒரு அதிகாரி தவறு செய்கிறார், இன்றைக்கி ஊழல் செய்த முன்னாள் அமைச்சர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் விசாரணை நடத்துக்குது, நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறது. நாங்கள் மீண்டும் அரசுக்கு நாங்கள் சொல்கிறோம், இந்த பெண்மணி உண்மையான நீர்நிலை ஆக்கிரமிப்பாளரிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி தவறான தகவல் கொடுத்துருக்கிறார் என்று நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன். விசாரணை செய்யுங்க. அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னாலும் கூட இன்று வரை அந்த அதிகாரி மீது ஊடகங்கள் புகார் சொல்லியிருக்க ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள், நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம், பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்துருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அரசு பணத்தையும் விரயம் செய்த ஒரு அதிகாரி மீது ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை? ஆகவே நாங்கள் கோரிக்கை வைப்பதெல்லாம், அரசுக்கு தவறான தகவல் கொடுத்து உண்மையான ஆக்கிரமிப்பாளரை மறைத்து ஏழை மக்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், இது போன்ற ஊழல் அதிகாரிகளை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் நாங்கள் இது கோரிக்கையாக வைக்கிறோம். ரெண்டாவது, எங்கள் நிலங்கள் எப்படி நீங்கள் வந்து கோயில் நிலங்களை எல்லாம் மீட்டு அறநிலைத்துறைக்கு மாற்றியிருக்கிறீர்களோ, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பஞ்சமி நிலங்களை மீட்டு நிலமற்ற ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். பஞ்சமி நிலங்கள் மட்டுமல்ல, பூதான் நிலங்கள், அனாதீன நிலங்கள், ஜமீன் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்ட நிலங்கள், இது போன்ற நிலங்களுடைய குறித்து பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலுவையில் இருக்கிற வழக்குகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக விசாரணை செய்து ஏழை எளிய மக்களுடைய மேம்பாட்டுக்காக, பொருளாதார மேம்பாட்டிற்காக நீங்கள் உண்மையிலேயே சமூக நீதி பார்வையோடு செயல்படுகிற அரசாக இருந்தால் இந்த பிரச்சனையில் கையில் எடுத்து அவர்களுக்கு நீங்கள் நீதி வழங்க வேண்டும், சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். முக்கியமான கோரிக்கை முன் வச்சுருக்கிறீங்க, முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.